ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி பாவக்காய் வறுவல் தான் பார்க்க போகிறோம். எப்படி பாவக்காய் வறுக்கிறதுன்ட்டு கசப்பே இல்லாமல் நான் வந்து பாவக்காவை மெலிசு மெலிசாக வெட்டி கழுவி அந்த ஃபில்டரை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். தண்ணி வடிஞ்சிட்ருக்கு, நம்ம வந்து அதை போட்டுக்கலாம். பொருள் பிளேட்டில் அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு, ஒரு ஸ்பூன் சில்லி சிக்கன் மசாலா, அது ஒரு ஸ்பூன், அது மூணுமே வந்து நம்ம போட்டுக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் நம்ம எவ்வளோ டேஸ்ட்டுக்கு உப்பு சாப்பிடுமோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டுக்குங்க, அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு மசாலா வந்து ஒட்டாது அந்த பாவக்கோடைய, அதனால் வந்து நீங்கள் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் லைட்டாக சும்மா கொஞ்சம் லைட்டாக தெளிச்சிக்கோங்க. தெளிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த மசாலாலாம் வந்து பாவக்காய் நல்லா ஒட்டும், ஊறும். அப்புறம் இன்னொன்று கூட போடலாம் ஃப்ரெண்ட்ஸ், இதில் நீங்கள் வந்து தயிர் இருந்தால் கூட தயிர் சேர்த்துக்கோங்க. ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் எங்கிட்ட தயிர் இல்லைன்றதுனால தான் நான் போடலை. தயிர் போட்டால் கூட உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், இன்னும் கூட கொஞ்சம் டேஸ்ட் வரும். தயிர் இல்லைனால தான் நான் போடல, தயிர் இருந்தால் போட்டிருப்பேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஹாஃப் அன் அவர் போல் ஊற வச்சுருங்க. இதை நீங்கள் ஹாஃப் அன் அவர் ஊற வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த மசாலாலாம் நல்லா பாவக்கூடிய ஊறும். நான் ஒரு பேன் வச்சுருக்கேன், சூடாகிட்ருக்கு. நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ சூடாகிட்ருக்கு. நீங்கள் இப்போ இந்த பாவக்காய் வந்து நீங்கள் வறுத்துக்கிற ஒரு தடவை சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பாவக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது, வயிற்றுல பூச்சா வெளியில் வந்துடும், உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி. இந்த பாவக்காய் நீங்கள் வாரத்துக்கு உதிர அப்படின்னா ரெண்டு வாரத்துக்கு உதிரையாவது நீங்கள் கிடச்சிங்கன்னா விடாது, நீங்கள் சாப்பிட்ருங்க. நம்ம செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பாவக்காய் கசப்பு தன்மை கம்மியாக தான் இருக்கும். கசப்பு தன்மை இருக்காதுன்னு சொல்ல மாட்டேன், இருக்கும், ஆனால் ரொம்ப அதிகமாக இருக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா குழந்தைங்க வந்து சாப்பிட வச்சுருங்க எப்படியாவது. நீங்கள் குழந்தைங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க, ஏன்னா குழந்தைங்களும் உடம்பு ரொம்ப நல்லது, வயிற்றுல பூச்சிலாம் வெளியில் வந்துடும். ஏன்னா அவங்க கண்ட ஸ்நாக்ஸ் அது எதுவும் சாப்பிட்றதுனால அவங்களுக்கும் வயிற்றுல நிறைய பூச்சிங்கெல்லாம் இருக்கும். நான் வந்து கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன், ஒரு அக அரசு போல். பாவக்காய் நான் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தேன், ரொம்ப நேரம் எனக்கு பாவக்காய் என் கடையில் தென்படலை. அப்போ நான் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன், மார்க்கெட்டில் தான் பார்த்தா பாவக்காய் கிடச்சிது, விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, நம்ம செய்கிறத செய்கிறோம், நம்ம அப்படியே ஒரு வீடியோவாக பண்ணி போட்டேன் என்னன்னு சொல்லிட்டு தோடிச்சு அதான் நான் வீடியோ எடுத்தேன். இது வந்து நிறைய பேருக்கு தெரியும், இதெல்லாம் ஒரு வீடியோவான்னு கேட்காதீங்க, நிறைய பேருக்கு தெரியும் இந்த வீடியோ. இருந்தாலும் நான் ஒரு வீடியோ பண்ணி போடுறேனே, சில பேருக்கு தெரியாமலே இருக்கலாம் இல்லையா, அதனால தான் நான் இந்த வீடியோ பண்ணிட்டேன். நான் வந்து பாவக்காய் நம்ம மசாலா போட்டு பறக்கி வச்சதுனால் அந்த ஹாஃப் அன் அவர் ஊறிடுச்சு. நான் வந்து அதை வந்து இதில் போட்டிருக்கேன், என்ன சூடாகிடுச்சு இல்லை கடுகு வெடிச்சிச்சு, அதனால் இதை போட்டேன். நம்ம வந்து கடையை விட்டுட்டு மூடி வச்சுருவோம். நம்ம இன்னும் கொஞ்சம் நான் மேலோட எண்ணெய் ஊற்றியிருக்கேன், என்ன அடி பிடிக்கூடாதுனால. நான் வந்து லாஸ்டிக் பேன் தான் வச்சுருக்கேன், அதனால் வந்து அடி பிடிக்க வாய்ப்பில்லை தான். ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த பாவக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நிறையா இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா முருங்கணும், நல்லா வெந்து வரும். உங்கள் கலரே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பாவக்காய் ஃப்ரை. அப்போ அது மட்டும் இல்லை, இந்த பாவக்காய் வெட்டிட்டு நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொட்டையெல்லாம் நான் தூக்கி போட்டுடல. இந்த கொட்டையை வந்து எங்கள் வீட்டு பேக்ஸில் கொஞ்சம் இடம் இருக்குது, அந்த இடத்துல நான் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ இந்த மழை வந்து திடீர்னு பேஞ்சிட்ருக்கு இல்லைங்களா, அதனால் வந்து கண்டிப்பாக துளுத்து வரும். நாங்கள் ஃபஸ்ட் நாங்கள் வச்சுருந்தேன் இங்கே இந்த பாவக்காய் செடியெலாம் நாங்கள் ஃபஸ்ட் வச்சுருந்தோம், இப்போ தான் எங்ககிட்ட இல்லை. அதனால் வந்து நான் மறுபடியும் சரி அது வளர்க்கலாமே சொல்லிட்டு நான் பண்ணேன், நானும் போட்டு வச்சுருக்கேன். நம்ம இப்போ கிளறி விட்டுக்கலாம் பாவக்காவை, கிளறி விட்டு மறுபடியும் மூடி வைக்கிறோம் ரொம்ப. ஏன்னா அந்த பக்கம் வேகணும் இல்லைங்களா, அதனால் மூடி வச்சிட்டோம். அதனால் வந்து பாவக்காய் நான் போட்டு வச்சுருக்கேன் வேதா. நீங்களும் உங்கள் வீட்டில் இடந்ததுனால் நீங்கள் பாவக்காவை வெட்டிட்டு அந்த கொட்டையை தூக்கி போட்டுறாதீங்க, நீங்களும் அந்த இடத்துல இருந்தால் கொஞ்சம் போட்டு வைங்க. தொட்டியில் கூட கொஞ்சம் நல்லா வளர்ந்து வந்துடும், சூப்பராக தண்ணி ஊற்றிடுவாங்க டெய்லி, உங்களுக்கு கலந்து வந்துடும். நல்லா அந்த மாதிரி காய்ச்சிக்கிட்டே இருக்கும், காய்க்க ஆரம்பிச்சது நான் அந்த பாவக்காய். இது பாருங்களோட சூப்பராக ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட பாவக்காய் வரவே ரெடி ஆகிடுச்சு பாருங்களோட, சூப்பராக இருக்குன்ட்டு நான் பாத்திரத்தில் போடுற மாதிரி தான் பாருங்கள் அப்படின்ட்டு.
கசப்பு இல்லாத பாவக்காய் நம்மளுக்கு ரெடியாகி வந்துருச்சு. நீங்களும் இந்த வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தாங்கன்னா அவங்களும் ஷேர் பண்ணி விட்டுடுங்க. ஏதாவது கமெண்ட் பண்ணுறதுனா கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னா இதுன்ட்டு இது இந்த டிஷ்ஷு. பை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.